சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்கடா சார் பாப்பா சாப்பிடல சார், அதான் எடுத்துட்டு போறேன். இரு வர. என்ன சரி பெருமாள், நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஒன்று ரெண்டு வெளி வேலை இருக்குது, அதை நான் முடிக்கணும். நீ இவளை பார்த்துக்க, கதவை பிடிக்க சாவி உன்ட்ட கொடுத்துட்றேன். இவளுக்கு ஏதாவது வேணும்னா நீ பார்த்துக்க. வா. இந்தா குடி. டேய் சார் பத்திரண்டாவா? அவள் எனக்கு பிறந்தவா, என்னோட பயங்கர முள்ள மாதிரியா இருப்பா, உஷாரா பார்த்துக்க. தெரியும் சார். என்னது பாப்பா? தோசை ரெண்டு வேணும்னா? ஆ சரி பாப்பா இரு. உன்னால அங்க நிம்மதியா இருந்துட முடியுமா? இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? நீ வாழ்றது காதலியா இல்ல? வேண்டா பாப்பா சொல்றது கேளு. பிடிவாதம் பிடிக்கிறனால எதுவும் நடக்க போறது இல்ல. உங்க அப்பா எதுக்குமே மசிய மாட்டாரு. காதலிக்கிறது ஒரு தப்பா பெருமாள்னா? காதலிக்கிறது தப்பு இல்ல, இப்ப எதுக்கு உனக்கு காதலு? படிக்கிற வயசுல படிப்பெல்லாம் விட்டுட்டு நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? குடிவெறி புடிச்சவ குடிக்கு காசு திடுற மாதிரி நீ காசு திருடி போய் சொல்லி அப்பா அம்மா ஏமாத்தி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி தேவையாம உனக்கு.
நீ பண்ற வேலையெல்லாம் யாருக்கு நன்மை? குறைஞ்ச வச்சு நீ அந்த பையனுமாவது நிம்மதியா இருந்துட முடியுமா? அப்பாவும் அம்மாவும் பண்ணது தப்பியா நான் பண்ணிட்டேன். அவங்க கதை வேறம்மா. உங்க அம்மாவோட அப்பா அருணாச்சலம் ஐயா, ஆனா உங்க அப்பா அகஸ்டியன் சார் ஆச்சம்மா. இது பாருமா, உன் அண்ணனா நினைச்சு சொல்றேன். இது உனக்கு லவ் பண்ற வயசு இல்ல, உன்னும் உனக்கு உலகம் தெரியாது. வெளியே போனா இந்த உலகத்துல ரன்னால் கூட உன்னால தாக்க புடிய முடியாதுமா. அதனால வீட்டு விட்டு போற முயற்சி எல்லாம் விட்டுரு. நீ சின்ன பொண்ணு சிறையா, இது உனக்கு படிக்கிற வயசு. படிமா, உலகத்தை தெரிஞ்சுக்கோ. சொந்த கால வலுவா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அப்ப காதல் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. அன்னைக்கு இந்த கதவு பூட்டிருந்துச்சுன்னா நானே திறந்துடுறேன், சரியா? பெருமாள், இதுக்கு போய் உள்ளார அட்வைஸ் பண்றது பாரு.